அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை, தவக்காலத்தினுடைய 2ஆம் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய, 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உண்மையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டுக்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின் வந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாளர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாளர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனை கொடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணுவியுங்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேனே. உம் கட்டளைகளை ஒருபோரும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விளை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்டு இந்த மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அழித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உம் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஊதாரி மைந்தனுடைய இந்த ஊமையை பல முறை நாம் வாசிக்கேட்டிருப்போம். அந்த தந்தையினுடைய அன்பையும், இந்த திரும்பி வந்த அந்த மகனை ஓடி சென்று அழைத்து முத்தமிட்டு அவனுக்காக விருந்து ஏற்பாடு செய்த அந்த தந்தையினுடைய அளப்பரிய அந்த அன்பையும், அந்த மகன் மீது தவறு செய்த அந்த மகன் மீது தந்தை கொண்டிருக்கிற அந்த பாசத்தை பற்றியெல்லாம் இந்த நற்செய்தி வாசகத்தை அடிக்கடி நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் அந்த இளைய மகன், உதாதி மைந்தனாக வாழ்ந்த அந்த மகனுடைய நிலையிலே சற்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை வைத்து சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன்.
அதாவது இந்த மகன் என்ன செய்தான் என்று சொன்னால், சொத்து தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து வாங்குகிறான். அந்த சொத்தை அவன் தந்தையிடத்திலிருந்து பிரித்து எடுத்து செல்கிறான். அதே மகன் தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்து விட்டதுக்கு பின்பாக, உதாரித்தனமாக வாழ்ந்து செலவழி செய்ததுக்கு பின்பாக திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற பொழுது பார்க்கிறோம், அதே தந்தை அந்த மகனை அதே அன்போடு கூட, அதே பாசத்தோடு கூட அந்த மகனை மீண்டும் ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே இந்த தகப்பனுடைய அன்பை பார்க்கிற பொழுது, அவன் சொத்தை பிரித்து கேட்கிற பொழுதும் அதே அன்பை கொண்டிருந்தார். இந்த சொத்தையெல்லாம் செலவு செய்ததுக்கு பின்பாக அவன் திரும்பி வந்த பின்பும் பார்க்கிறோம், அந்த தகப்பன் அதே அன்பிலே அந்த மகனை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த மகன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த சொத்து இருக்கிற பொழுது அவனுடைய கண்களுக்கு அந்த தகப்பனுடைய அன்பு கண்ணுக்கு தெரியவில்லை. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அந்த தந்தையுடைய அன்பு பதியப்படவில்லை. மாறாக, இந்த சொத்து இருக்கிறது, இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, இந்த சொத்து தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்று சொல்லி இந்த சொத்தின் மீது தான் அவனுடைய முழு கவனமும் இருந்தது. ஆகவேதான் அந்த சொத்து இருந்தால் போதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி அதை பிரித்து எடுத்துக்கொண்டு அவன் செல்லுகிறான். ஆனால் அந்த சொத்து இல்லாமல் போனதுக்கு அப்புறம்தான் அந்த தகப்பனுடைய அன்பை அவன் உணர்ந்து கொள்கிறான். தகப்பனுடைய அன்பை எந்த அளவுக்கு உணர்ந்துகிறான் என்று சொன்னால், என்னுடைய வேலையாட்கள் என்னுடைய தந்தையிடத்திலே மகிழ்ச்சியோட வயிறார உணவருந்தி மகிழ்ந்து இருக்கிறார்களே, நான் ஏன் இங்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தந்தையினுடைய அந்த அன்பை, தந்தையினுடைய அந்த அக்கறையை அந்த நேரத்திலே தான் அவன் உணர்கிறான். இந்த மகன் சொத்தும் பணமும் இருக்கிற பொழுது தந்தையினுடைய அன்பு அவனுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அதை இழந்ததுக்கு பின்புதான், அந்த சொத்தும் பணமும் எல்லா விதமான மகிழ்ச்சியும் அவனை விட்டு போனதுக்கு பின்புதான் தந்தையினுடைய அன்பு, தந்தையினுடைய அக்கறை அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் தகப்பனுடைய அன்போ அவன் சொத்தை கேட்கிற பொழுதும் அந்த தந்தை அதே அன்பிலே அவனுக்கு கொடுக்கிறார். அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு மீண்டும் திரும்பி வருகிற பொழுதும் அதே அன்பிலே அந்த மகனை ஏற்றுக்கொள்கிறார். என கருமையானவர்களே, இந்த தவ காலத்திலே நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அந்த ஊதாரி மைந்தனுடைய நிலையிலே இருந்து நானும் நீங்களும் கடவுளுடைய அன்பை இந்த ஊதாரி மைந்தனை போன்றுதான் பல நேரங்களிலே நாம் உணர்கிறோம். சொத்தும் பணமும் அதிகாரமும் எல்லாம் இருக்கிற பொழுது கடவுளுடைய அன்பு என்பது ஏதோ ஒரு சடங்காக சம்பிரதாயமாகத்தான் இருக்கிறது. அந்த கடவுளுடைய அன்பை பல நேரங்களிலே இந்த பணமும் பொருளும் நாம் வைத்திருக்கிற அதிகாரமும் பதவிகளும் கடவுளுடைய அன்பை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. ஆனால் இந்த பணத்தையும் இந்த பொருளையும் அதிகாரத்தையும் பதவியும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த கடவுளுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த பணமும் பொருளும் பதவியும் நமக்கு இருக்கிற எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கு எந்த விதத்திலுமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஆக இந்த தவ காலத்தில் ஒரு உறுதி எடுப்போம். ஆண்டவரே, நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உம்முடைய அருளால். ஆகவே ஒருபோதும் ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்வதிலும் ஆண்டவரே உமக்கும் எமக்கும் எந்த விதத்திலும் ஒரு பிளவை ஏற்படுத்தாத, ஒரு பிளவை பிரிவை ஏற்படுத்தாத விதத்தில் இருக்க வேண்டுமா, இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தவ காலத்திலே உறுதியெடுப்போம். அதற்காக அதிகமாக நாம் ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, எங்களிடத்தில் இருப்பதெல்லாம் நீர் கொடுத்தது. ஆண்டவரே, நாங்கள் இன்று இப்பொழுது இந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அனைத்தும் உம்முடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் உம்மிடம் பெற்றிருக்கிறோம். நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மால் தான் என்கிற இந்த ஒரு விசுவாசம் ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற இந்த செல்வத்திலும் நாங்கள் வைத்திருக்கிற இந்த பதவியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் ஒருபோதும் உம்முடைய அன்பையும் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தையும் இழந்து விடாத வண்ணம் நீதாமே எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன்.